வள்ளலார் பக்தர்கள் யாருமே இதை விரும்பவில்லை. தயவு செய்து நான் சொல்றேன், இதுல கை வைக்காதீங்க, உங்களுக்கு நல்லது கிடையாது. இங்க இருக்கிற அமைச்சர் அது தெரியாம அவர் புரியாம அவர் நடந்து கொள்கிறாரு. வேற எதோ கை வச்சாங்க, ஆனா இதுல கை வைக்காதீங்க. அசைவ உணவு விடுதிகள் எல்லாமே இருக்கு. அவருடைய கொள்கையை நீங்க கடைபிடிக்கணும்னா முதல்ல இதை இந்த கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த மையத்தை நாங்க கட்டுவோம், கட்டுமானங்கள் பண்ணுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம். அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. வட இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரிய பெரிய கோவில்லாம் கட்டிட்டு வராங்க, அந்த மாதிரி தமிழகத்துல கொண்டு வரதுக்கு முதல்வர் முயற்சிக்கிறார். அந்த வடலூர் இல்ல, இப்போ இல்ல, இந்த வடலூர் வள்ளலாருடைய பெருவெளி இடத்துல திடீரென்று தமிழக அரசு ஒரு வள்ளலார் சர்வதேச மையம் என்று அறிவித்தார்கள். அந்த அறிவித்த நேரத்திலே நாங்கள் அதை வரவேற்றோம். இது நிச்சயமா அவசியமானது. வள்ளலாருடைய புகழ் உலக அளவிலே பரப்ப வேண்டும், பரவ வேண்டும் நோக்கம். ஆனால் அதன் பிறகு ஒரு அறிவிப்பு, இங்கே இந்த பெருவெளி இடத்தில் 70 ஏக்கர் இடத்துல இதில் மிகப்பெரிய அளவிலே கட்டுமானங்களை நாங்கள் கட்டுவோம், வணிக வளாகங்கள் எல்லாம் கட்டுவோம் என்றெல்லாம் அறிவித்தது. இது ஏற்புடையதல்ல, இது மக்கள் ஒரு துளியும் விரும்பவில்லை. இந்த வடலூர் பகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழக மக்களும் உலகம் முழுவதும் இருக்கின்ற வள்ளலார் பக்தர்கள் யாருமே இதை விரும்பவில்லை. தயவு செய்து நான் சொல்றேன், இதுல கை வைக்காதீங்க, உங்களுக்கு நல்லது கிடையாது. இங்க இருக்கிற அமைச்சர் அது தெரியாம அவர் புரியாம அவர் நடந்து கொள்கிறாரு. இது மக்களுடைய விருப்பமா நான் சொல்றேன், வேற எதோ கை வச்சாங்க, ஆனா இதுல கை வைக்காதீங்க, இது வேற விதமா போகும். இது நீங்க கட்டுங்க, பக்கத்தில் எவ்வளவு இடம் இருக்கு, என்எல்சி இடம் 40,000 ஏக்கர் இருக்கு, அதுல 1,000 ஏக்கர் எடுத்துக்கங்க. இந்த தெருவில் இந்த விருதாச்சலம் சாலையில இடம் இருக்கு, சேத்தியாத்தோப்பு சாலையில இடம் இருக்கு, கடலூர் சாலையில இருக்கு, பண்ருட்டி சாலையில இருக்கு, எல்லா சாலையிலும் இடம் இருக்கு. 500 ஏக்கர் 1,000 ஏக்கர் எடுக்க எடுங்க, அங்க கட்டுங்க, பெருசா கட்டிட்டு போங்க. சென்னையில கட்டுங்க, சென்னையில இது போன்ற பெருசா கட்டுங்க. மற்றவங்க கட்டுறது போல உங்களுக்கு போட்டி போடணும்னா கட்டிட்டு போங்க, இன்னும் நல்ல மக்கள் அங்க இன்னும் வருவாங்க. வள்ளலாருடைய புகழ் இன்னும் வெளியில வரணும். வள்ளலாருடைய நோக்கமே அங்க வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஞான ஒளிய வந்து எல்லாம் பார்க்கணும். 7 திரைகளை 7 கதவுகள் திறந்த உடனே அது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லா திசையில இருந்து அதை பார்க்கணும், அந்த ஒளிய பார்க்கணும், தீபத்தை பார்க்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கடவுள் வந்து தீபம் மூலமாக, ஒளி மூலமாக நாம் உணரலாம் அப்படின்னு வள்ளலாருடைய கொள்கை. அது அதை நம்ம மதிக்கணும். அதனால இங்க கை வைக்காதீங்க. அதான் இது அதுல கவனம் படுங்க. அமைச்சருக்கு வேண்டுகோள், வள்ளலார் அப்புறம் இந்த அசைவ உணவு விடுதிகள் எல்லாமே இருக்கு. அவருடைய கொள்கையை நீங்க கடைபிடிக்கணும்னா முதல்ல இதை இந்த கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த மையத்தை நாங்க கட்டுவோம், கட்டுமானங்கள் பண்ணுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம், இது அப்படிலாம் இல்லை. இது இது புனிதமான மண், இது புனிதமான இடம். அது இந்த புனிதத்தை கெடுக்காதீங்க. சரி, நன்றி, 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 மிக்க நன்றி. அடுத்தது பொது கூட்டத்தில் பார்க்கலாம். நன்றி. ரெண்டு வாரம் கொஞ்சம் பொறுத்துங்க, ரெண்டே வாரம் தான். ரெண்டு வாரம் சரி சரி, அது பொதுக்கூட்டத்தில் நான் பேசணும், ரெக்கார்டிங் அங்க பண்ணிக்கோங்க. அதான் பேச போறேன் நான், அதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிக்க பொதுக்கூட்டத்தில் பேச. சரி, நன்றி, நன்றி.